ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் 1 to 12 வரைக்கும் நேரடி வகுப்புகளை நடத்த தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்கு. இதைத் தொடர்ந்து இன்றைக்கி பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் அனைத்து மாவட்ட சிஓக்களுக்கும் ஒரு ப்ரொசீடியர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் 1 to 12 வரைக்கும் 100% மாணவர்களுடன் பள்ளிகளை நடத்தணும். அப்போ ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த எஸ்ஓபியை முறையாக பின்பற்றி பள்ளிகள் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. எனவே ஒவ்வொரு பள்ளிகளையுமே அந்த கொரோனாவுடைய தடுப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வகுப்பறையிலையுமே அனைத்து மாணவர்களும் வந்துடுவாங்க. அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களுடைய நலன் சார்ந்து முறையாக அந்த கொரோனாவுடைய தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றணும். ஓகேங்களா? நீங்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்களும் செல்ஃபாக அந்த மாஸ்க் போடுங்க, சானிடைசிங் பண்ணுங்க, சேஃபாக இருங்க. ஓகேங்களா? யாரும் பயப்படாதீங்க. இப்போ குறிப்பாக 10th 12th வந்து முதல் திருப்புதல் தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னு மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்குறாங்க. அதுக்கும் நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. முதல் திருப்புதல் தேர்வுக்கான அந்த ரீஷெடியூல்டு வந்து பிப்ரவரி 1 அல்லது 2 வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த மாணவர்களுக்கான தேர்வு, முதல் திருப்புதலுக்கான தேர்வு வந்து பிப்ரவரி 2nd week இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10th, 11th, 12th மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மே 1st week அல்லது 2nd weekில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா பேண்டமிக் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. 10th 12th வந்து முதல் திருப்புதல் தேர்வு பிப்ரவரி 2nd week நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து தான் கொரோனா பேண்டமிக் எந்த சூழ்நிலை இருக்குது, பள்ளிகள் தொடர்ந்து செயல்படுமா, அதுக்கடுத்து தான் பப்ளிக் எக்ஸாம், அதாவது மே 1st week 2nd week. கொரோனா பேண்டமிக் எந்த சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து கட்டாயம் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்டேட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் 10th, 11th, 12th மாணவர்கள் இப்போது வந்து அவங்க திருப்புதல் தேர்வுக்கு, பொதுத் தேர்வுக்கு தயாராகுங்க. பள்ளி செல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல் தி பெஸ்ட், தேங்க்யூ.